ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல இயக்குநர்கள் சினிமாவுடைய பாதையை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்புகள் மூலமாக இப்படி கூட சினிமாவை எடுக்கலாமா அப்படின்னு வியக்கவும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்முடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. முக்கியமாக டிஃப்ரெண்ட்டான கல்ட் கிளாசிக் படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. எஸ், ரொம்பவே கரெக்டாக சொல்லியிருந்த ஏஞ்சலின். 1990s இவர் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானப்போ புது வசந்தம் வீசிச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் சினிமாவில் தயாரிப்பாளர்களை பெரிய புள்ளியாகவும் கலைஞர்களை புதிய மன்னர்களாகவும் மாற்றினதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. நான் பேச நினைப்பதெல்லாம் இவர் எழுதிய திரைக்கதைகள் ஒவ்வொன்றும் வானத்தை போல நம்ம மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். பூவே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்த காதல் திரைப்படங்களாக இருக்கட்டும், காதல் வசனங்கள் இவர் எழுதியதாக இருக்கட்டும், எல்லாமே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை இவர்கிட்ட சரணடைய வச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.